என் அடுத்த சார் இப்போ வரைக்கும் மாஸ்டர் பீஸ் திரைப்படம் மணிவண்ணன் சாருடைய அமைதி படை, அதில் வந்து டி சங்கர் சாரோட அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். அது எப்படி சொல்கிறது, அது மணிவண்ணன் சார் வந்து எகெயின் இப்போ எப்படி சொல்கிறது, நான் எப்படி பச்சன் சார் வந்து நான் ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்கிறேனோ அது மாதிரி வந்து மணிவண்ணன் சார் வந்து ஒரு யூனிவர்சிட்டி. அவர் ஹேண்டில் பண்ண அந்த சப்ஜெக்டே கிடையாது. 100வது நாள் மாதிரி ஒரு படம் பண்ணுவார், அதையும் 12-13 நாளில் பண்ணுவார். இனி ஒரு சுதந்திரம் மாதிரி ஒரு படம் பண்ணுவார், அதையும் வந்து ஒரு 15 நாளில் பண்ணுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அமைதி படை மாதிரி ஒரு படம் பண்ணுவார், அப்புறம் கவர்மெண்ட் மாப்பிள்ளை மாதிரி ஒரு படம் பண்ணுவார். எல்லா கைண்ட் ஆஃப் சப்ஜெக்டும் ஹேண்டில் பண்ணுவார். அவருக்கு த்ரில்லரும் தெரியும், எமோஷன் தெரியும், அதே மாதிரி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் லவ் ஸ்டோரி இங்கேயும் ஒரு கங்கை மாதிரி ஒன்று தெரியும். இந்த மாதிரியான பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவார். அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் நான் போய் ஒர்க் பண்ண அவர்கிட்ட. நான் அவரோட முதல்ல ஜாயின் பண்ண படம் வந்து தெற்கு திருமச்சான் ஒரு படம் பண்ணாங்க, அந்த படத்தில் நான் வந்து அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அமைதி படையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அமைதி படை வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல ஒரு ஸ்கிரிப்ட் பொண்ணு பண்ணிட்டு ஒரு 10 நாள் போயிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு நாகராஜ சோழன் ஒருத்தரை வந்து அவர் அந்த பிரம்மா கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே நடந்த விஷயமே வேறு. ஸோ வேறு மாதிரி அந்த ஒவ்வொரு ஷார்ட்டும் ஒவ்வொரு சீனும் மணிவண்ணன் சார் எப்படின்னா, நாங்கள் ஷூட் நடந்துகிட்டே இருக்கோம், ஆர்டிஸ்ட் டயலாக்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க, அப்படி போயிட்டே இருக்கும்போதே ஒன்று சொல்வார், இதை அப்படியே ஆட் பண்ணிங்க தலைவா அப்படிம்பார் சத்யராஜ் சார்ட்ட. அது முடியும் போது அவர் அதை கேட்ட ரியாக்ஷன் கூட இல்லாமல் அப்படியே அவரும் ஆட் பண்ணுவார். அந்த உதாரணமாக சொல்ல போனால் ஒரு ஜோசியரை துப்பாக்கியால் சுட்டிருப்பாங்க, அது கேட்டால் என்ன எல்லாருக்கும் ஜோசியம் பார்த்தார், அவர் ஜாதகத்தை ரெண்டு வரைக்கும் பார்க்கவே இல்லையான்னு சொல்லிட்டு துப்பாக்கி மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த துப்பாக்கி வந்து அப்போ ஆக்சுவலாக அவர்கிட்ட கிடையாது, அந்த அது எடுக்கும்போது துப்பாக்கி அவர் கையில் கிடையாது, ஒரு டேபிளில் இருந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அதை நோட் பண்ணிவிட்டு மணிவண்ணன் சார் வந்து யூகே செந்தில்குமார்கிட்ட சொன்னார், கேமராமேன் அந்த துப்பாக்கி எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருன்னு. ஷார்ட் போயிட்டுருக்கு, மிடில் இருக்குது, அவன் தரையிலே உருண்டு போய் அந்த டேபிளில் நிறுத்து அவர் கையில் அப்படி பின்பக்கமாக சொருகிட்டு போயிட்டான். அதை சத்யராஜ் சார் எடுத்து அதை சுட்டுட்டு திருப்பி மடித்து வைக்கிற மாதிரி ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அது மேக்கிங்னு ஒன்று அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இருந்ததுன்னா அதெல்லாம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அது மணிவண்ணன் சாரோட கிரியேட்டிவிட்டி வந்து இன்ஃபினிட்டி, அது போயிட்டே இருக்கும். என்ன ஒரு வார்த்தை இப்போ அவர் இல்லை நம்ம கூட, அதனால்தான் அது ஒன்று தான். அதாவது என்ன கேள்விகள்லாம் தாண்டி நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கதையும் கேட்கும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க அமிதாப் சார் பற்றி. அந்த மாதிரி பாலிவுட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா அது என்ன சம்பவமாக இருக்கும்? நிறைய சம்பவங்கள் இருக்குது. நான் பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு படம் பண்ணேன். ஓகே, அந்த படம் வந்து 1993 பாம்பேயில் நடந்த பிளாஸ்ட் பற்றின படம். அண்டு அந்த படத்தை வந்து நாங்கள் லைவாக தான் ஷூட் பண்ணோம், ஏன்னா எங்ககிட்ட பட்ஜெட் கிடையாது. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்டை கிரியேட் பண்ணி அதில் பிளாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் இம்ப்ராக்டிகல். லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். பட் நாங்கள் ஷூட் பண்ணும்போது 2004, இது நடந்தது 93. அப்போ குளோபலைசேஷன் ஆகலை, பைக்லாம் வந்து சாதாரண பைக் இப்படி தான் இருந்தது, ஜாவா இது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹோண்டா சுசுக்கி இதெல்லாம் வேறு நிறையா வந்துச்சு, அந்த மாதிரி அட்வான்ஸ் பைக்லாம் வந்துச்சு. லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணும்போது யாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணி, 93 செல்ஃபோன் கிடையாது. யாராவது நடந்து போகிறவங்க செல்ஃபோன் பேசிட்டு போனால் கூட அது வந்து அதுக்கு பண்ண ஜஸ்டிஃபிகேஷன் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ஒரு யாராவது வராங்கன்னா நாங்கள் எங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே தான் எங்கள் ஃப்ரேம் இருக்குன்னு, அதை கிராஸ் பண்ணுறபோது யாராவது ஃபோனோட வந்தாங்கன்னா மேலே போய் அடிச்சிருவாங்க, சாரி சார் 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 கையில் கொடுத்து இப்படி அமிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் மாதிரி பண்ணி நாங்கள் பண்ணுவோம். அதை அது வெளில அவுட் புட்டாக வர்ற வரைக்கும் நாங்கள் பட்டப்பாடு வந்து என்னால் மறக்கவே முடியாது. இட்ஸ் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் ஃபிலிம் வந்து என் லைஃப்பில் வந்து பிளாக் ஃப்ரைடே, தேங்க்ஸ் டு அனுராக் கஷ்யப். அண்ணா, ஸோ பிளாக் ஃப்ரைடே பற்றி சொன்னீங்க, பாலிவுட் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, அங்கேருந்து இப்படி வரும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும். இங்கே வந்து யாராலுமே மறக்க முடியாத ஒரு ஸ்டார், எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்டார் அப்படின்னு சொன்னால் எங்கள் விஜய் சார் தான். 2002 வந்து பார்த்தீங்கன்னா யூத் திரைப்படம் சக்கரை நிலைவேன்னு நாங்கள் பார்த்தோம். எனக்கு என்னமோ அவர் இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்காரு, எந்த மாற்றமே கிடையாது. ஆமாம், நீங்கள் அப்பயும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ அசுர புலி அசரா புலின்னு புலியில் வந்து அசத்திருக்காரு, அந்த புலி கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ விஜய் சார் எப்படி இருக்காரு, அப்போ இருந்த விஜய் சாருக்கும் இப்போ இருக்க விஜய் சாருக்கும் அவர் எப்படி இருக்காரு? உருவமாகவும் மனசாகவும் அவர்கிட்ட எந்த மாற்றமே கிடையாதுங்க. ஹி ரிமைன்ஸ் த சேம். அதாவது ஒரு செட்டுக்குள்ளே வந்தார்னா 9 மணிக்கு அவர் செட்டில் இருக்கணும் அப்படின்னா ஒரு 8:45 ரெடியாக வந்துடுவார். வந்து உங்கள் 140 பேர் இருக்காங்க செட்டில்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜுக்கு நான் சொல்கிறேன், எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு தான் வந்து தன்னோட பொசிஷனில் வந்து நிற்பார். அதே மாதிரி கிவன் டைம், நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் எப்படி சொன்னீங்கனாலும் ஒரு ரொம்ப அமைதியாக ஒரு சீன் சொல்லும்போது அமைதியாக பேப்பரை படிப்பார், அந்த சீனை படிப்பார், அவங்ககிட்ட பேசுவாங்க, ரொம்ப ஒரு அமைதி இருந்துகிட்டே இருக்கும். அந்த அமைதிக்கு பின்னாடி அதை தான் என்ன பண்ண போகிறேங்கிற ஒரு கேல்குலேஷன் அவர் பின்னாடி போயிட்டே இருக்கும், இந்த சீனை எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது. அது முடிஞ்ச உடனே நீங்கள் ரோல் கேமரான்னு பார்த்தீங்கன்னா புயல் புலி தூஃபான் என்ன வேணால் நீங்கள் சொல்லுங்கள், அடி பின்னிடுவார். பின்னிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படி ஒன்று பண்ணிருக்கோங்கிறத பற்றி கவலையே படாமல் கேஷுவலாக வந்து நின்றுருப்பார். இது அதே அதே மாதிரி ஒருத்தர் மானிட்டர் அடிப்பார், ஓகேங்களா ஓகேல்ல அப்படின்ட்டு பாரு, அவ்வளோதான். அது விஜய் சார். அதாவது திரைப்படத்தில் நாங்கள் விஜய் சாரை வந்து பல ஆங்கிளில் பார்த்துருக்கோம், ஆனால் பிஹைண்ட் தி சீன்ஸ் அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, அதாவது பெரிய அண்ணன் அவரை பற்றி சொல்லிட்டீங்க, அப்புறம் சின்ன அண்ணன் இருக்காரு, குறிப்பாக வந்து குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச அண்ணன் நம்ம வீட்டு பிள்ளை எங்கள் அண்ணன் சிவகார்த்திகேயன். ஸோ நம்ம வீட்டு பிள்ளையில் உங்களுடைய ரோல் வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு ரோல்னு சொல்லலாம். ஏன்னா திரைப்படம் வந்து வரதுக்கு முன்னாடி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தீங்க, என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, தம்பி ஏதோ ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆனால் படம் வந்ததுக்கு தான் தெரியுது உங்கள் ரோல் வந்து வேற லெவலான ஒரு ரோல். ஸோ அந்த திரைப்படம் அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கேரக்டர் இருக்கும், அது என்னென்னா
எப்படி நான் சொல்கிறது வந்து ஒரு கோபக்காரனாக இருப்பார், ரொம்ப இம்பல்சிவ் ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடியவராக இருப்பார், எல்லார் வீட்லேயும் ஒரு மாமா இருப்பார், ஒரு சித்தப்பா இருப்பார், உள்ளே வரும்போது என்ன இது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்கக்கூடாது, அங்கே இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கல, இப்படி ஒருத்தர் இருப்பார். ஒரு அந்த ஒரு கேரக்டரோட பிரதிபலிப்பு தான் அந்த ஐயனார். அவர் என்கிட்ட கதையை சொல்லும்போது புதிய கதை ஜெகன் சார் வந்து கூப்பிட்டு போனார், என்னுடைய நண்பர் அவர் பாண்டியராஜ் சார் இந்த ஸ்கிரிப்டை சொன்னார். சரி ஒரு வேலை ஏதாவது சாங்கு எங்கே ஷூட் பண்ண கூப்பிட்றாங்களோ அப்படின்னு நினச்சி தான் போனேன். மொத்தத்தை சொல்லிட்டு இந்த ஐயனார் நீங்கள் தானார். இட் வாஸ் அ சர்ப்ரைஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதாபாத்திரம். ஸோ அதனால தான் அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ட் எப்படி சொல்கிறது, பாண்டியராஜ் சார் வந்து ஒரு ஃபேமிலியை யுனைட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் ஃபுல்லாக ஃபேமிலியோடயே இருந்தாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணும். நம்மள மாதிரி வெளியிலலாம் போய் சுற்றிட்டு வந்து அப்புறமா எப்போ ஃபங்க்ஷனில் வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எல்லா விஷயமும் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ணன் தம்பி எமோஷன், அதே மாதிரி வந்து மாமா மச்சான் இப்படி ஒருத்தர் இருப்பார் அப்படி ஒருத்தர் எல்லாத்தையும் அந்த வடிவமைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நம்ம வீட்டு பிள்ளையோட மிகப்பெரிய சக்ஸஸ். ரெண்டாவது டாப் ஆஃப் எவ்ரி திங் சன் பிக்சர்ஸ். அவங்க வந்து எங்களெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு போனாங்கன்னா, ஒரு பிக்னிக் போகிற பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுப்பாங்க, இந்த ஒரு பத்து நாள் அவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு குழந்தைங்கள பார்த்துப்பாங்களா, அப்படி பார்த்துக்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன் வந்து அவரும் சூரியனும் இருந்தார், அவர் இருந்தாலே கலகலன்னு இருக்கும், சூரியன் இருந்தால் ஆடட் அட்வான்டேஜ், இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி தான். இது இதை பறக்குவாங்க அவங்க, யார் இவர் அண்ணன் அப்படிம்பார், அவர் தம்பின்னு வேறு யாராவது ஒருத்தர் பிடிச்சிருப்பாங்க, ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க, யாருக்கும் தெரியாது யாரை ஓட்டுறாங்கன்னு, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் என்ன ஓட்டினாங்களாலே எனக்கு தெரியாது, அவங்க தான் கேட்கணும் நம்ம. சூப்பர் சார், ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ இப்போ ஜென்ரலி வந்து சினிமாவில் ஏபிசி அப்படின்னு சொல்லி மூணு விதத்தில் நம்ம ஆடியன்ஸை பிரிப்பாங்க. ஸோ நம்ம வீட்டு பிள்ளை ரிலீஸுக்கு அப்புறமா மக்களுடைய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது சார்? அதுதான் சொல்றேன், அது ஏபிசி ஹோல் ஸ்கொயர் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் எல்லா தரப்பினருக்கும் பிடிச்சது. இந்த ஏபிசி மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, ஏன்னா ஒரு படம் நல்லா இருந்தால் அது எல்லா படத்து எல்லாருமே அதை ரசிப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நம்ம வீட்டு பிள்ளையில எந்த சீனில் தியேட்டரில் சென்னையில் கிளாப் பண்ணாங்களோ அதே சீன் தான் மதுரையிலையும் கிளாப் பண்ணாங்க, கோயம்புத்தூர்லையும் கிளாப் பண்ணாங்க, திருநெல்வேலியும் கிளாப் பண்ணாங்க, ராமநாதபுரத்துலையும் கிளாப் பண்ணாங்க. எந்த சீனில் அழுதாங்களோ அதே சீனில் தான் எல்லாரும் அழுதாங்க. எந்த சீனில் வந்து அப்படின்னு சொன்னாங்களோ அதுதான் எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. ஸோ எல்லா ஆடியன்ஸோட மைண்ட் செட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. சூப்பர் சார், அண்ட் எல்லாத்தையும் பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி நாங்க சில விஷயங்கள் எல்லாம் சேகரிச்சுட்டு வந்திருக்கோம். நீங்க வந்து ஒர்க் பண்றப்போ எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரொம்ப கூலா ஒர்க் பண்ணுவீங்களாமே, எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், எப்படி செய்யறது? அது இருக்குதானே செய்யும். இப்ப நமக்குள்ள நம்மளை நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டா மத்த எல்லாரும் சந்தோஷமாயிடுவாங்க. இப்ப நம்மளே சோகமா இருந்தோம்னு வச்சுங்க, உள்ள நுழையும் போதே சோகமா செட்டுக்குள்ள தலையை செஞ்சுட்டு நுழைஞ்சோன்னு வச்சுங்களேன், எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க, இன்னும் ஆயிடுச்சு போல இருக்கு, வந்து முதல்ல இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோங்கிறது என்ன சார் ஆச்சு அப்படின்னு அந்த கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அதுதான். ஆனால் இந்த செக்மெண்ட் எப்படி உங்ககிட்ட விளையாடுறது அதான் எனக்கு வந்து ஒரே யோசனையாக இருக்குது. ஏன்னா ஏற்கனவே துப்பாக்கியிலேருந்து ஒரு புல்லட் மாதிரி டமால் டமால் டமால்ட்டு வேகமாக நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அந்த வேகத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ரேப்பிட் ஃபயர் விளையாட போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சட்டு சட்டு சட்டுன்னு வந்து பதில் சொல்லணும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற விடை வந்து கொஞ்சம் தாமதமாக இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சுன்னா நாங்கள் கடைசியில் ஒரு சின்னதாக ஒரு டேர் கொடுப்போம், அதை நீங்கள் பண்ணியாகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது ரேப்பிட் ஃபயர். பூஜிதா, கம் ஆன், ஸ்டார்ட். யெஸ், முதல் கேள்வி, உங்களுடைய பார்வையில் இந்தியாவுடைய பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர்னா யார் சொல்வீங்க சார்? வி கே மூர்த்தி சார். சூப்பர். ரெண்டாவது கேள்வி, பாலிவுட்ல நீங்க அதிகமா ரசிக்கிற ஒரு நடிகர் யாரு? மிஸ்டர் அமிதாப் பச்சன். எஸ். அண்ட் அடுத்து வந்து இப்ப இருக்கிற ஹீரோயின்ஸ்ல கேமரா முன்னாடி ரொம்ப அழகா தெரியறவங்கனா யார்? எல்லாருமே அழகா தெரியறாங்க. என்ன பொறுத்தவங்க தமிழ்ல ஐஸ்வர்யா ராஜேஷ், ஹிந்தியில வந்து ராணி முகர்ஜி. அண்ட் அடுத்து வந்து அகைன் இதை மாட்டி விடுற மாதிரி கூட இருக்கலாம், யாருடைய பயோபிக்ல நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ரஜினி சார். ஐயோ வரலையே சார். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்காக வந்து தலைவர் மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு டைலாக் மகிழ்ச்சி. ஆஹா. அண்ட் அண்ணா, பழைய கிளாசிக் திரைப்படம் வந்து ஒன்று ரீமேக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் என்னவாக இருக்கும்? எம்ஜிஆர் நடித்த ஆயிரத்தில் ஒருவன். ஓ, ஏன்? அந்த படத்தில் எல்லாமே இருக்கும். ஆமாம், அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லா எமோஷனும் இருக்கும் அதில், லவ் ஸ்டோரி இருக்கும், வில்லன் இருக்கும், ஹீரோ இருக்கும், பிட்ரேயல் இருக்கும், ஒரு 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 குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு சண்டை இருக்கும், அதில் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும். ஸோ வந்து ஒரு ஒரு ஃபுல்லி கமர்ஷியல் ஃபிலிமாக எனக்கு அது தோணுது. அதை ரீமேக் பண்ணால் அந்த மாதிரி படத்தான். நம்பியார் சார், மதம் கொண்ட யானை என்ன செய்யும் என்று தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். சூப்பர் சார்.
சார் அடுத்து வந்து எப்போ நாங்க அகைன் உங்களை திரையில பார்த்து ரசிக்க போறோம், உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன போயிட்டு இருக்கு? கூடிய சீக்கிரம் இன்னும் இந்த கர்ணன் படம் ஷூட்டிங் ஒரு 20 days பாக்கி இருக்கு. இப்போ லாக்டவுனால அது பண்ண முடியல, ஸோ அது முடிஞ்சோன்னா இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தனஞ்சயன் சார் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க, அது ஒன்று பண்ண போறேன். அதை தவிர இன்னொரு 3 ஸ்கிரிப்ட் அதுக்குன்னு பேர் வைக்கல. எல்லாம் முதல் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபி இருந்தாலும் நடிப்பா இருந்தாலும் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டைரக்டர்ஸ் எல்லாரும் வராங்க, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸும் வராங்க. அவங்களுக்கு ஒரு 2 படங்கள் சைன் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த அளவுக்கு ஒரு வேகத்தில் யாருமே வந்து பதில் சொன்னதில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மீண்டும் ஒருவரை எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஒரு தேங்க்யூ ஸோ மச். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவோட தங்க கட்டி எங்கள் அண்ணன் நட்டி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சன் டிவிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வணக்கம். நன்றி. தேங்க்யூ சார். பை த வே புரிஞ்சுதா அந்த வாட்ச் எடு? Thank you, sir. வணக்கம் தமிழா வழங்குவோர் பூ மேக்ஸ் குவெஸ்டன் பிரீஃப்.